அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு சுக்கிரன் மற்றும் சூரியனுடன் இணையக்கூடிய வித்யாகாரகரான புதன் குடும்பம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் நட்பை கொண்டாடக்கூடிய புதனால் அடுத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக 7 மற்றும் 10 இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் வித்யாகாரகரான புதன். தனுசு ராசிக்காரர்களுக்கு சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் அருண சத்ருஸ்தானமாகிய 6 இடத்திற்கு வருவது ராசியின் அதிபதியான குரு, சுக்கிரன், சூரியன் என பல கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக பல வகையில் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள், மன வருத்தம் போன்றவை நீங்கும். விரைய செலவுகள் கட்டுக்குள் வந்து சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும், முதலீடு அதிகப்படுத்துவதற்கான யோகமும், அடுத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மாறுதல்களை வலுவாக தனுசு ராசிக்காரர்கள் பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. பொதுவாக புதனை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே ஒளி பொருந்திய கிரகமாக பார்க்கப்படுகிறார். அறிவாற்றலை அதீதமாக கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் வித்யாகாரகன் என்று அழைக்கப்படுகிறார். நவ கிரகங்களிலே மற்ற கிரகங்களின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் கூட புதன் ஒருவர் சாதகமாக சஞ்சரிக்கும் போது அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளை நுணுக்கமான முறையில் கையாண்டு அவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக வலுவாக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க புதன். அப்படிப்பட்டவர் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். 24 முதல் 9 முடிவதற்குள் மிகவும் வலுவாக குரு, சூரியன், சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே குடும்பம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை, கல்வி என அனைத்திலும் நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு அடுத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் புதனின் பார்வையில் சூரியன் மற்றும் சுக்கிரன் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. இந்த 2 கிரகங்களுடன் இணைவது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது புதனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார். எனவே குருவுடனும் இணையக்கூடிய இந்த வேளையில் பல வகையில அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. புதனின் பார்வையில் சமகிரகமாக சனி, ராகு, கேது, செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் உள்ளன. ஆனால் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார். ஆனால் அதே வேளையில் செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறாருங்க. குறிப்பாக புதனுக்கு பகை கிரகம் என்றால் அது சந்திரன் மட்டும்தான். ஆனால் சந்திரனின் பார்வையிலும் புதன் சமகிரகமாக இருக்கிறார். எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க. சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவருக்கு மிதுனமும் கன்னியும் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசி உச்ச வீடாக இருக்கிறது. மீன ராசி நீச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. கடகராசி பகை வீடாக பார்க்கப்படுகிறது. இப்படி இருந்தாலும் கூட தற்போது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் வலுவாக 24 June 9 வரை பல கிரகங்களுடன் இணைந்து பல்வேறு வகையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். அதிலும் குறிப்பாக புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம், புத குரு யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது. சுக்கிர யோகம், குரு சுக்கிர யோகம் என பல யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் அடுத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றமும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக இயற்கையிலே சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. பாவ கிரக சேர்க்கையால் சில மாற்றங்களை ஏற்பட்டு அபசு பலன்களை வழங்கினாலும் கூட இப்போது குரு, சுக்கிரன் ஆகிய 2 சுபகிரகங்களுடன் இணைந்து மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் பல கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்துல மிகப்பெரிய சிக்கல்கள், சவால் நிறைந்த
சார்ந்த பணிகள் இருந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் உண்டு. ஏனென்றால் புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதே சமயம் ஜென்மம் அஷ்டமத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். மற்ற இடங்களில் ஒரு நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு பெற்றவராக இருக்கிறாருங்க புதன். அப்படிப்பட்டவர் சாதகமாக சஞ்சரிக்கும் போது எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த கடினமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் கூட அவற்றை மிக எளிதாக கையாண்டு தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அப்படிப்பட்ட புதன் சாதகமாக இல்லை என்றால் நிச்சயமாக எளிதாக முடிக்க வேண்டிய வேலைகளை கூட இடியாப்ப சிக்கலை போல் கடினமாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்தவராக இருக்கக்கூடியவர் புதன் மட்டும்தான். அப்படிப்பட்ட புதன் தற்போது பல கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் பல்வேறு வகையான நல்ல பல வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் அரசியல் சதுரங்கத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உடனடியாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. மிக பக்கபலமாக சுக்கிரன் மற்றும் சனி உட்பட பல கிரக நிலைகளுடன் இணைந்து பல அதிரடியான மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அரசியல் சார்ந்த பணிகளில் அதைவிட கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் வலுவாக பெற்றுத் தருகிறாருங்க. இந்த தருணத்தில் மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி விரும்பியபடியே கனகச்சிதமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. விரும்பிய பாடப்பிரிவை விரும்பிய கல்லூரியிலே பயில்வதற்கான யோகம் மிக வலுவாக உண்டு. மாணவர்களின் கல்வி சார்ந்த சூழ்நிலையில் ஆரம்பத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க புதன். எனவே இந்த கல்வியாண்டு துவங்கியதிலிருந்தே கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து பெறக்கூடிய வகையில பல அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார். எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு, போட்டித் தேர்வுகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் வெற்றி பெறக்கூடிய யோகத்தையும் மிகவும் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. வித்யா கரகரான புதன், வித்யா கரகரான புதனின் அமைப்பு இருக்க குடும்பம், தொழில் என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கிறார். ராசிக்கு அவ்வளவு சகாயமானவர் இல்லை என்றாலும் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் வலுவாக அமரக்கூடிய வித்யா கரகரான புதனின் அமைப்பு காரணமாக ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறைகிறது. ஏனென்றால் சூரியனும் அங்கு வலுவாக வீற்றிருக்கிறார். புத ஆதித்ய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. புத சுக்கிர யோகமும் வலுவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையில் ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுகின்றன. சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகளின் நுணுக்கங்களை கண்டறிந்து அதை சரி செய்வதற்கான யோகம் உண்டு. உறவினர்களை மன வருத்தத்தில் இருந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. வித்யா கரகரின் அமைப்பு காரணமாக எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது. கலைத்துறை அரசியல் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளின் வேர்களை அறிந்து அவற்றை சரி செய்யக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்களும் அடுக்கடுக்காக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக மிகவும் வலுவாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பை தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு, சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு. கடன் தொல்லை தீரக்கூடிய வகையில் பல நல்ல ஆக்கப்பூர்வமான முடிவுகளை சிறப்பாக எடுப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது. பெண்மணிகளுக்கு திட்டமிட்டதை விட நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.